இஸ்ரேல் பிரதமர் பெனட்டுக்கு கோவிட் பாதிப்பு, தனிமையில் சிகிச்சை பெறுகிறார். 3ஆம் தேதி இந்திய வருகை கேள்விக்குறி. நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதில் முறைகேடு. சிவகங்கையில் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஸ்டாலின் இன் சுற்றுலா. செல்லூர் ராஜு கிண்டல். பஞ்சாபில் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள், முதல்வர் பகவந்த் மான் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் பதவி பறிப்போனது. தம்பி அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்தது அம்பலமானதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தமிழகத்தில் 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது லுலு நிறுவனம். அபுதாபியில் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆப்கானில் பெண்கள் தனியாக விமானத்தில் பயணிக்க தடை. ஆண் உறவினர் இருந்தால் மட்டுமே விமானத்தில் பயணிக்க அனுமதி. தலிபான்கள் அறிவிப்பு. வேலூர் மலைப்பகுதிகளில் பறவைகளின் தாகம் தீர்க்கும் இளைஞர்கள், மனிதநேய பணிக்கு மக்கள் பாராட்டு. துபாய் சென்றது முதலீட்டை ஈர்க்கவா முதலீடு செய்யவா? ஸ்டாலினுக்கு ஜெயக்குமார் கேள்வி. முதல்வர் ஸ்டாலின் 30ஆம் தேதி டெல்லி பயணம். மோடி சோனியா ராகுலை சந்திக்கிறார். மேற்குவங்க சட்டசபையில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக எம்எல்ஏக்கள் பயங்கர மோதல். எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி உட்பட 5 பாஜக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். சென்னை ஹைகோர்ட்டில் புதிதாக 2 நீதிபதிகள் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி. இந்தியாவில் 1270 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. கேரளா மகாராஷ்டிராவை தவிர மற்ற மாநிலங்களில் 100க்கு கீழ் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். பஞ்சாபில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என முதல்வர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார். ஏழைகள் வரிசையில் இனி நிற்க வேண்டியதில்லை. இந்த வசதியை கேட்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வீட்டுக்கு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படும் எனவும் மான் கூறினார். இதுபற்றி ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான கெஜ்ரிவால் கூறியதாவது, டெல்லியில்தான் இத்திட்டத்தை முதலில் செயல்படுத்த நினைத்தோம், எல்லா ஏற்பாடுகளையும் செய்தோம், ஆனால் மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்துவிட்டது என்றார் கெஜ்ரிவால். இஸ்ரேல் பிரதமர் நப்தலி பெனட்டுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு பணிகளை கவனித்து வருவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. ஏப்ரல் 3ஆம் தேதி பெனட் இந்தியாவுக்கு வரவிருந்த நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவரது இந்திய பயணம் கேள்விக்குறியாகியுள்ளது. தஞ்சாவூர் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுகவை சேர்ந்த நிலமேகம். இவரது அக்காள் மகன் பிரகாஷ் தஞ்சை மாநகராட்சி 16வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்றார். கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் அவரது இரத்த சொந்தங்கள், அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுக்கக்கூடாது. ஆனால் பிரகாஷின் தம்பி அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்துள்ளார். இதை மறைத்து பிரகாஷ் தேர்தலில் வென்றுள்ளார் என மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணகுமாருக்கு புகார் சென்றது. இது உண்மை என்பது தெரிய வந்ததை அடுத்து பிரகாஷ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மேற்கு வங்கத்தில் நடந்த வன்முறையில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் எரித்துக் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என அம்மாநில சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. அவர்களுக்கும் பாஜக எம்எல்ஏக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மோதல் வெடித்தது. ஒருவரை ஒருவர் தள்ளி தாக்க தொடங்கினர். திரிணாமுல் எம்எல்ஏ அசித் முஜிம்தார் மூக்கு உடைந்தது. ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். எதிர்க்கட்சித் தலைவரான பாஜக எம்எல்ஏ சுவேந்த் அதிகாரி தனது மூக்கில் குத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் எம்எல்ஏக்கள் தங்களை தாக்கியதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். பாஜக எம்எல்ஏக்களை அவை காவலர்கள் வெளியேற்றினர். அமளியில் ஈடுபட்டதாக சுவேந்த் அதிகாரி மனோஜ் திக்கா உட்பட பாஜக எம்எல்ஏக்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மம்தா அரசில் சட்டசபையில் கூட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என சுவேந்த் அதிகாரி கூறினார். வன்முறை குறித்து விவாதம் நடத்த கேட்டதற்காக போலீசை ஏவி தாக்கினர். மனோஜ் திக்கா உட்பட 8 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறினார். C
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிழப்பசலை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் 54 பேருக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் வெளியூர்காரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடியில் நடந்த முறைகேடுகளை களையக் கோரியும் தகுதியுள்ளவர்களுக்கு கடன் தள்ளுபடி வழங்க கோரியும் கூட்டுறவு சங்கத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பினர். துபாயை தொடர்ந்து அபுதாபி சென்ற முதல்வர் ஸ்டாலின் லுலு குழும தலைவர் யூசப் அலியை சந்தித்தார். தமிழகத்தில் லுலு நிறுவனம் 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய சம்மதித்தது. 2500 கோடியில் 2 வணிக வளாகம் கட்டுவது, 1000 கோடி ரூபாயில் உணவு பதப்படுத்தும் நிறுவனம் தொடங்குவது என ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் 5000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தமிழக அரசு கூறுகிறது. துபாயில் தொழிலதிபர்களை ஸ்டாலின் சந்தித்தபோது 2600 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற ஸ்டாலின் நாளை அதிகாலை தமிழகம் திரும்புகிறார். 3 நாள் பயணமாக 30 தேதி இரவு டெல்லி செல்கிறார். 31 தேதி பகல் 1 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார். ஏப்ரல் 1 தேதி காங்கிரஸ் தலைவர் சோனியா, ராகுல் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலக கட்டடத்தை 2 தேதி திறந்து வைக்கிறார். மதுரை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்களுக்கு பாராட்டு விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடந்தது. ஆனா இந்த நேரத்துல ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாங்க. மனு முதலமைச்சரும் சரி தப்பா நினைக்க மாட்டாரு, அவரே ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்கிறார். எங்க முதலமைச்சர் நான் எடப்பாடி அவர் வந்து இதே துபாய், யூஎஸ் போக, லண்டனுக்கு போனாங்க, வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று இதே மாதிரி முதலீடு ஈர்க்கிறதுக்காக அவர் துணை முதலமைச்சர் அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் போனாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு, கேலி கிண்டல் பேசினார். இது தொழில முதலீடு ஈர்க்கிறதுக்காக இந்த சுற்றுலா அமைச்சர்கள் சுற்றுலா செல்லல, அமைச்சர் சுற்றுலா செஞ்சிருக்காங்க, தொழில ஈர்க்கிறதுக்காக இல்லைன்னா. ஆனாலும் கூட 37000 கோடிக்கு மேல் அவர் முதலீடை பெற்று வந்தார். எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறார், திட்டங்கள் நிறைவேறி. ஆனா இன்னைக்கு போயிருக்கிறது யார் யார் போயிருக்காங்கன்னு நீங்களே பாத்தீங்கன்னா, அது சொல்ல விரும்பல. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் யார் யாரா கூட்டி போயிருக்காரு, இது இன்ப சுற்றுலாவா, அவங்க சென்றதும் இன்ப சுற்றுலாவா என்பதே முதலமைச்சர் தான். ரூபாய் 5 கோடி நில அபகரிப்பு வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். கோபாலபுரத்து அக்டோபர் 10 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுமையாக இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்யல. இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள், பொதுமக்கள் மத்தியில் கருத்துக்கள், அதே போன்று பிரிண்ட் மீடியா எல்லாத்துலேயும் இன்றைக்கி என்னென்னா, அரசு முறை பயணமா அரசர் முறை பயணமா, இதுதான் இப்போ கேள்வி. முதலீடு ஈர்க்கவா முதலீடு செய்யவா, இதுதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. ஆனால் இன்றைக்கும் அவருடைய பயணம் குறித்து சர்ச்சைகள் இருக்கு. ஒரு தங்கந்தனர் சொல்கிறாரு, இந்த ஃப்ளைட் இல்லாதனால தான் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனேன்ட்டு. கிட்டத்தட்ட 14 ஃப்ளைட் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து ஒரு உண்மையை ஒரு முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கின்ற வேலையாக தொழில்துறை அமைச்சர் தென்னரசு அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்காரு, தயவுசெய்து தெரிஞ்சுக்கொண்டீங்க. சரி, அப்படியே தென்னரசு என்ன சொல்கிறாரு, அது திமுக வந்து அந்த செலவு ஏற்கின்றார், வேறு இந்த குடும்ப சுற்றுப்பயணம் சென்றது அரசர் முறை பயணம், அது அரசு முறை பயணம் இல்லை அரசர் முறை பயணம். அந்த அரசர் முறை பயணத்தில் குடும்ப சுற்றுலா போனதுக்கு திமுக வந்து ஏற்றுவேன். அப்போது திமுகன்றது ஒரு குடும்ப கட்சின்றதை ஒரு தன்னை அரசு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அதான உண்மை. இந்தியாவில் மேலும் 1270 பேருக்கு தொற்று உறுதியானது. அருணாச்சல பிரதேசம், புதுச்சேரி, நாகாலாந்து, லடாக் மாநிலங்களில் பாதிப்பு இல்லை. கேரளா, மகாராஷ்டிராவை தவிர மற்ற மாநிலங்களில் பாதிப்பு 100 கீழ் உள்ளது. மொத்த பாதிப்பு 4.30 கோடியாக உள்ளது. மேலும் 31 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.21 லட்சத்தை கடந்தது. மேலும் 1567 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4.24 லட்சமாக உள்ளது. 15,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 183.26 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது.
தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதிலிருந்து பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆப்கான் பெண்கள் தனியாக விமானத்தில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண் உறவினர் இருந்தால் மட்டுமே விமானத்தில் பயணிக்க வேண்டும். இந்த உத்தரவை தொடர்ந்து காபூல் விமான நிலையத்தில் தனியே விமான பயணம் மேற்கொள்ள வந்த ஆப்கான் பெண்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஆப்கானில் சாலை வழியாக ஒரு நகரிலிருந்து இன்னொரு நகருக்கு பெண்கள் தனியாக பயணிக்க ஏற்கனவே தடை அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தனியார் மய எதிர்ப்பு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் நடத்தும் நாடு தழுவிய 2 நாள் வேலைநிறுத்தம் துவங்கியது. இதனால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பஸ்கள் சரிவர இயக்கப்படவில்லை. வடசென்னையில் டவுன் பஸ்கள் இயங்காததால் மக்கள் அவதியடைந்தனர். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 10% பஸ்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. ஷேர் ஆட்டோக்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காஞ்சிபுரத்தில் தனியார் பஸ்கள் மட்டும் இயக்கப்படுகின்றன. சரியாக முன்னறிவிப்பு செய்யாமல் ஸ்ட்ரைக் நடத்துவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். செங்கல்பட்டில் 90% பஸ்கள் இயங்கவில்லை. ஆட்டோ ஓட்டுநர்களும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் பஸ்களில் படிகளில் தொங்கியபடி மக்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். மதுரையில் 40% பஸ்கள் இயக்கப்படுகின்றன. ஆரப்பாளையம், பெரியார், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. டவுன் பஸ்களும் சரிவர இயக்கப்படாததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். மதுரை உசிலம்பட்டி போக்குவரத்து டிப்போவிலிருந்து 95 பஸ்களுக்கு பதிலாக 12 பஸ்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. கண்டக்டர் இல்லாமல் டிரைவர் மட்டும் பஸ்ஸை இயக்குவதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் 30% பஸ்கள் இயக்கப்படுகின்றன. ஆட்டோக்கள் ஓடவில்லை. 7 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தவும் தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. கோவையில் 95% பஸ்கள் இயங்காததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இயங்கும் சில பஸ்களில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்தனர். திருப்பூரில் 20% பஸ்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. உடுமலையில் அரசு பஸ்கள் இயங்கவில்லை. தனியார் பஸ்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கரூரில் 50% பஸ்கள் இயக்கப்படுகின்றன. மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பயணம் செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. ஸ்ட்ரைக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வெறிச்சோடி காணப்பட்டது. பணிக்கு செல்வோர், பள்ளி கல்லூரி மாணவர்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். எதுக்காக அந்த ஸ்ட்ரைக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் மாத்தி மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிய பப்ளிக் சாவரி எதுக்காக உங்களை ஓட்டு போட உரைச்சிருக்கேன்? ஸ்டேட் ஆகட்டும் சென்ட்ரல் ஆகட்டும் பப்ளிக் சஃபர் வந்து கிளியர் பண்ணும். தட் இஸ் ரியாலிட்டி. இது வந்து அன்மேனஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டு போகாது. பப்ளிக் வந்து தினம் சொல்லக்கூடிய அநியாயம் பண்ணுங்க. நியாயமா இருக்காது. ஏன் அதெல்லாம் பண்ணீங்க நீங்க? உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக எங்களை வந்து இது மாதிரி பஸ் காத்தீங்களா? பொது வேலை நிறுத்தம் எதுக்காக? சட்டம் இருக்கு தெரியுமா? வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய அரசு பணியாளர், அத்தியாவசிய பேருந்து, மருத்துவமனை, காவல்துறை எல்லாம் செய்யக்கூடிய சட்டம் மீறி செய்யறாங்கன்னா அப்புறமே இந்த கவர்மெண்ட் மத்திய அரசு என்ன பண்ண போகுது? மாநில அரசு என்ன பண்ண போகுது? நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போகுது? ஏன் இவங்க உடனே நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்யக்கூடாதா? பாரு எவ்வளவு பப்ளிக் எவ்வளவு அவசரப்படுறாங்க, போக முடியல வர முடியல. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இங்க நாங்க வந்து பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் பஸ் எதுவுமே இல்ல, பிரைவேட் பஸ் மட்டும்தான். பிரைவேட் பஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு அதனால வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு. பஸ்ல வந்துட்டு கரெக்டா டைம் நாங்க வந்து ஆனா பஸ் எதுவுமே இல்ல. எங்க காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒர்க்குக்கு போறவங்க இருக்காங்க, வெளியூர் போறவங்க இருக்காங்க. சோ எங்களுக்கு பஸ் இல்ல அப்படிங்கும் போது ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஃபுல் கிரௌட் ஒரே பஸ்ல ஏறும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்புறம் பஸ் வர டைம் எல்லாரும் ஓடி போய் ஏற வேண்டியதா இருக்கு. ஓடி போய் ஏறும்போது ஒருத்தர் ரொம்ப நெருக்கி இது போறாங்க, விழுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க் போறவங்க ஆகட்டும், ரிட்டர்ன் வீட்டுக்கே போறாங்க. இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு எல்லாத்துக்குமே. தனியார் மயமாக எதிர்ப்பு, பெட்ரோல் விலை உயர்வு உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் ஸ்ட்ரைக் நடக்கிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி துறைமுக தொழிலாளர்கள் 3000 பேர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர். பச்சை நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முடங்கியது. லாரிகள் ஓடவில்லை. ஸ்ட்ரைக்கால் தினமும் 15 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கோவா தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சார்பில் பிரமோத் சாவந்த் மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பானாஜியில் உள்ள சியாமா பிரசாத் முகர்ஜி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கவர்னர் ஸ்ரீதரன் பிள்ளை பிரதமர் மோடி முன்னிலையில் பிரமோத் சாவந்த்துக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். விஸ்வஜித் ராணி, ரவி நாயக், நிலேஷ் கப்ரால், அட்டனாசியோ மான்சரிட் உள்ளிட்ட 8 பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். விழாவில் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா, ஹரியானா முதல்வர் எம்எல் கட்டார், கர்நாடக முதலமைச்சர் பசுவராஜ் பொம்மை மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். हाव डॉक्टर प्रमोद पांडुरंग सावंत देवाचो सुपूत घेता की कायद्यावरवी स्थापित जाल्ल्या अशा भारतीय संविधाना विशयी हाव खरेली श्रद्धा आनी निष्ठा बाळगितलो.
हाँ भारत की सार्वभौमताय एकत्वताय उन्नात राखतलो। हाँ गोय राज्याचो मुखेलमंत्री म्हणून म्हजी कामां निश्ठेन आनी शुद्ध बुद्धीन निभयतलों।